நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரெண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் சார். ஸோ தனுஷ் சார் அப்கமிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் லைன் அப்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாரி செல்வராஜ் கூட ஒரு படம், வெற்றிமாறன் கூட ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ராம்குமார் கூட ஒரு படம், அதுக்கு அடுத்தபடியா சன் பிக்சர்ஸுக்காக ஒரு படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. இதுல செல்வராகவன் கூட வந்து ரெண்டு படங்கள் வேற. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இதுல என்ன அப்படின்னா ரொம்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஜெகமே தந்திரம். ஜெகமே தந்திரம் எப்பயோ ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய படம், கொரோனானால தள்ளி போனுச்சு. அதுக்கு அடுத்தபடியா வந்து தியேட்டர் அந்த இஷ்யூஸ்னால தள்ளி போனுச்சு. அப்புறம் ஓடிடியில கொடுத்தாங்க. ஓடிடியில தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மேல படம் வந்து வர்றதுக்கான இது இருக்கு. சோ ஜூன் 18ஆம் தேதி ஜெகமே தந்திரம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அபிஷியலி அறிவிச்சிட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ கூடுதலா ரெண்டு மூணு தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வந்து ஜெகமே தந்திரத்துக்கு வந்து கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ 50 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓடிடி நிறுவனம் ஒரு படத்துக்கு கொடுக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சோ கோலிவுட்டே ஒரு நிமிஷம் வந்து மூக்கு மேல விரல் வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு மிகப்பெரிய ஹீரோவுக்கு உண்டான ஒரு மார்க்கெட் எல்லாமே வந்து இது இதை வந்து கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. அந்த அளவுக்கு தனுஷ் சாரோட மவுஸ் வந்து பெருசா ஏறி போயிருச்சு அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீசர் பார்த்தப்ப எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சில் அப்படி இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து 17 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க மொழிபெயர்த்து அப்படிங்கிற நியூஸஸும் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து தனுஷ் சாரோட வேற லெவலான ஒரு படமா மாறும். அண்ட் ஒரு பேன் இந்தியா இல்லை அதை தாண்டி வேர்ல்டு வைடு ஸ்டாராகவே இவரை பெருசாக மாத்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸும் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 17 மொழி அப்படிங்கிறது வந்து நெட்ஃபிளிக்ஸாக பண்ணுறது அதை ஒரு சைடு விட்டுருங்க. பட் ஆனால் 50 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. அது 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 நமக்கு வந்து தெரியலாம் 50 கோடி ரூபாங்கிறது என்ன பெரியதான்ட்டு. ஒரு ஒரு ஓடிடி நிறுவனம் ஒரு படத்துக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் விஷயம் இல்லை. எனக்கு வந்து தனுஷ் சாரை நினைக்கிறப்போ அப்பா எங்கேயோ போயிட்டா இருப்பா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஜெகமேதேந்திரம் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு இது கிடச்சிருக்கு ஜெகமேதேந்திரத்துக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ.